கிரந்தலிங்கம் ஸ்ரீ காளிகா பிரம்மகா கஷேத்திரம் வேறுபகலோடு திரு திருப்போடு வாழ்ந்து வரக்கூடிய நம்முடைய அருமை சகோதரர் செல்வம் என்று சொல்லக்கூடிய உயர்ந்தருவாளர் அந்த உயர்ந்தவளும் நம்முடைய நாடக மக்கள் மீது அதாவது சகோதர பாத்தம் தான் நாடக்கார பாக்கறதில்ல சகோதர பாத்தம் அந்த உயர்ந்த உள்ளம் செல்வம் என்று சொல்லக்கூடிய உயர்ந்த உள்ளம் ஒரு கர்ண மோட்சம் நடந்து செல்வண்ண தேசப்பா நம்ம மகாலிங்க அண்ணன் கணபதி அண்ணன் சிவாஜி அண்ணன் இவங்கெல்லாம் ஒருங்கிணை சேர்ந்து ஒரு 15,000 ரூபாய நண்படைய அன்பளிப்பு காணிக்கையை வாங்கி தந்தாங்க அந்த உயர்ந்த உள்ளங்க ஏன் அந்த உயர்ந்த உள்ளம் அதிலும் முக்கிய காரிய தரிசியாக விளங்கக்கூடியவர் செல்வம் என்று சொல்லக்கூடிய அந்த சகோதரம் அந்த சகோதரர் அன்பு காணிக்காக தந்த ரூபாய் 101 தன் நடவடிக்கை பெரும் ஒருவோடு வாழ வேண்டும் என்று ரூபாய் பெருமையோடு வரவேற்கிறார் ஏற்பட்ட உபகாரம் அந்த மாதிரி மாமியார் வீட்டுல தொடர்ந்து அங்க போய் தங்கி இருந்தா தொடர்ந்து இருந்தா நீயும் மட்டும் நானும் மாட்டினவா காட்சி கூப்பிடுறோம் ஏய் என்ன
இது ஒண்ணு எடுத்துக்கறாங்கடா என்ன கல்யாணம் பண்ணி நீட்டு மோனா வீட்டு மாவன் வீட்டுக்கு இல்லடா நான் போய் சாவரணும் போய் மாட்டி கொட்டிட்டான் அது காத்து போட்டு போய் ஊதி குறமா அவனும் மச்சினே நிக்கறான் பாரு டேய் நான் எங்க மாதிரி ஆளு உங்க கூட நீ போய் லவ் பண்ணீங்க என் மீதே காதலனால சேர்த்து புடிச்சீங்க உங்க புடிக்காதே தெரிஞ்ச தெரிஞ்சு புடி பார்த்தானே டேய் என் மீதே காதல் கொண்டிருக்க கூடியவர் ஆமா என்னையே மணக்க வேண்டும் என்று மனதார நினைக்கக்கூடியவர் ஒரு பேச்சுக்கு தான் சொன்ன போட்டு போனா எனது வீடு தாண்டி என்றாரே
எங்க ஊடுன்றாரு எங்க ஊடுமான்றாரு தெரியல எங்க வீடுன்னா எப்படி அர்த்தம் நான் கேட்க இன்னிக்கே புடு நம்ம வீடு அப்படினு சொன்னா அட வந்து ஏன் இருக்கு போய் அங்க அப்படியா வந்து போயிரற சொல்லி போய் எங்க வீடு நல்லவே இல்லை.